ചിന്തയാമ്യഹം ശ്രീഗുരും ചിന്തയാമ്യഹം സർവം ബ്രഹ്മമയം ഇതെല്ലാം മാറി എല്ലാവരും ഗുരുനാഥമായി குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த குருநாதர் தான். அவர்களுடைய சிஷ்யால் எல்லாம் சிஷ்யால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். அவர் சங்கீதம் மட்டும் சொல்லிக் கொடுக்கலை, இங்கீதமும் சொல்லிக் கொடுத்தார். ஒரு பரம தயா சுரூபம் அவர், அவரை பற்றி சொல்லிண்டே போலாம். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அவருடைய சிஷ்யர் ஒரு குடும்பையான்னு ஒத்துருக்கிறார். இன்னொரு விஷயம், அவர்கிட்ட ஒரு நாள் போய் சா பா சா செஞ்சு கொடுத்தா அவர் வித்வான் ஆயிடுவான். சாப்பாடுக்கு கவலை இருக்க அவ்வளவுதான். இந்த குட்டும்பையாங்கிறவர் என்ன, எல்லாமே கொஞ்சம் அவசர அவசரமா பண்ற பழக்கம். அவருக்கு வந்து பல்லு கட்டிந்தது, இந்த ரெண்டு மூணு பல்லு போயிடுத்தே கட்டிந்தது. ரொம்ப அந்த வேகத்தை தண்ணி சாப்பிடும் போது அந்த ரெண்டு பல்லு உள்ள போயிடுச்சு. குருநாதர் வீட்டுல நடந்தது. உடனே குருநாதர் வந்து விசாகப்பட்டினத்துல குருநாதருடைய ரிலேஷன் பெரிய டாக்டர் இருந்தார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி கூட விசாகப்பட்டினம் போய் அவருக்கு சரி பண்ணி கொண்டு வந்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு சங்கீதத்துக்கு உதவாதவா நினைச்சிருந்தால் கூட அவர்கிட்ட போய் குருநாதான்னு சொல்லிட்டு ஒரு சரளீஸ்வரமும் தண்டஸ்வரமும் கட்டிருந்தாக்க பெரிய வித்வானாகி சாப்பாடுக்கு கவலை இல்லாமே எதுக்கும் கவலை இல்லாமே இருக்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு அவருடைய குருநாதர் தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி அஞ்சு நாள் உற்சவம் கொண்டாடுவார். அதிலே அவருடைய சிஷ்யர்கள் 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 தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி சிஷ்யர்களும் குருநாதர் சிஷ்யர்களும் மட்டும்தான் பாடணும். அப்போ எனக்கு வயது 7-8 நினைக்கிறேன். அந்த டைம்ல அந்த உற்சவம் நடத்துக்கிறதுக்கு முன்னாலே இந்த குருநாதருடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காண்டு குருநாதரும் உட்காண்டு அந்த அஞ்சு நாள் யார் யார் எப்போ பாடணும் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் போடுவார். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா இந்த குருநாதர் ஊருக்கு போக வேண்டியதான் வந்துருச்சோம். இந்த சிஷ்யா 4 பேர் கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராம் நீ போடுங்க, நான் கொஞ்சம் வெளியில ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொன்னார். அப்போ வந்து என்னாச்சுன்னா இங்க எங்க அப்பா வந்து இப்படி குருநாதர்கிட்ட என்ன சேர்க்கும் போது ஏதோ பாடுனா ஒரு பாட்டை பாடினேன் போல் இருக்கு. இன்னும் பாடுறானே என்ன நானே சொல்றதுக்கு என்ன இருக்கியே அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. ஆனாலும் குருஜி ஓணும். அப்போ என்னாச்சுன்னா அந்த உற்சவ சமயத்துல திருவையாறுல தியாகராஜ உற்சவம் நடக்கும்போது என்னையும் அழைச்சிட்டு போவார். மியூசிக் அகாடமியில கான்பரன்ஸும் அழைச்சிட்டு போவார். அவர் ஒன்று சொன்னார், எல்லா வித்வாங்களும் பாடுறா, அது கேளு தவிர அவரை யாருமே நீ இமிட்டேட் பண்ணப்படாது. அந்த மியூசிக் அகாடமி பாடுற ஒருத்தர் அவருடைய ஸ்டைல் இருக்கு தனியா, அது மாதிரி பாலமுருளி ஸ்டைல் என்ன நீ உனக்கு இருக்கணும் தவிர யாரு மாதிரியும் நீ பாடப்படாது. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் சிலத்தை எடுத்துட்டு திருவையாறுல என்னை அழிச்சிட்டு போய் இவளுண்டு சின்ன பழம் அந்த பஞ்சரத்னம் எல்லாம் பாடுற பழக்கம். பஞ்சரத்னத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தர் ஒரு பாட்டு பாடும். ஒருத்தர் பாடலாம் முடியாது, இன்னொருத்தர் ஆரம்பிப்பார். அது குண பாடு ஒரு பாட்டு முடியாது, நீ பாரு நீ பாரு, நான் பாடுறதுக்குள்ள இன்னொருத்தர் ஆரம்பிப்பேன். அப்ப அது ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி பண்ண உடனே பண்ண பாடிட்டேன். பாடிட உடனே எல்லாருக்கும் சங்கீதம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் எங்கேயும் தெரியல. அப்ப இன்னும் இப்படி இருப்பேன். அது கேட்டார் பெங்களூர் நடத்தின மாதிரி கேட்டுட்டு
இங்க குருநாதர் சொன்னார், இவன் இங்க பாரம்பிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். பெங்களூர் நார்த் மதிப்பீங்கன்னா தியாகராய சுவாமிக்கு ஆகவே லைஃப் அங்கீகம் பண்ணவர். அப்படிப்பட்ட பெங்களூர் நார்த் நம்மால் நாலஞ்சு அபூர்வ கீர்த்தர்கள் இங்க குருநாதருக்கு இதை பற்றி கத்தின்றிருந்தார். அப்போ அன்னைக்கு முக்கியமான நல்ல அறிவிக்குடி மகாராயபுரம் செம்பை இவெல்லாம் பாடுற டைம் இங்க குருநாதரம். அப்ப எனக்கு குருநாதர் வந்து முரளி பாடுவான் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். சரி, அது ஒன்றும் பண்ண முடியல, நான் பாடினேன் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நான் திருவையாறுல ஃபர்ஸ்ட் பாடும்போது மெட்ராஸ் கண்ணனி அவர் தான் முரளின வாய்ஸ்டார். எனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு தயார் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சு எல்லாரும் அவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற விதம் வேற, எனக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் வேற. எல்லாருக்கும் அவருக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, அது இருக்கணும். எல்லாரும் பார்த்து சொல்லி அனுப்புறம் நான் என்ன தனியா கூப்பிட்டு மடியிலே உட்கார வச்சுட்டு சொல்லிக் கொடுப்பாரு பாரு. அப்ப ரொம்ப சிறந்த ஒரு பெரிய கீர்த்தனை என்ன ஆனாலும் கூட மறுநாள் புஸ்தகம் பார்க்காமலே பாடணும். அப்படி அவரு ரொம்ப விட்டி, அவர் வந்து கொஞ்சம் வயசாச்சு, தலையெல்லாம் ஆச்சு, மீசம் மட்டும் கருப்பா இருக்கும், கலர் போடுவார். ஒரு பையன் ஒரு ஆள் வந்து, இல்ல சார் மீசம் அப்படியே இருக்கே அப்படின்னா, தெரியாத நான் பிறக்கும் போதே தலைமை இருக்கு, அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் மீசம் வந்துடுச்சு, அது வயசாயில்ல. இந்த மாதிரி பேசுவார், ரொம்ப அருங்கி மெதுவா பேசுவார், சிரிப்பார். அவருடைய பார்த்தாலோ அவர் நினைச்சாலோ மனசுக்கு ஆரோக்கியம் வரும், வித்யாபிருத்தி வரும், வினயம் வரும், விவேகம் வரும், பழகர் நிற்பின்னு தெரியும். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர் கூட இருந்து பார்த்தா போறோம். முதல் முதல்ல மதி திருவையாள சந்தர்ப்பம் சொன்னவங்களுக்கு, அப்புறம் பெங்களூர் நார்த் மாலை நினைச்சு போய் தியாகராஜ சுவாமி விக்கிரத் மலை போட்டு எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எங்க போனாலும் சிஷ்யர்கள் அவன் முன்னுக்கு வரணும், அவ பேர் வரணும். அங்கிட்ட அவளை இங்க குருநாதர் இருக்கிற மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. அவருக்கு என்ன சான்ஸ் வந்தாலும் முதல்ல சிஷ்யாளுக்கு முதல்ல கொடுக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய வித்வாங்களுக்கு வேணும். ராமசுவாமி இருக்காருன்னா அவரு அண்ணன் வரப்போனா அண்ணன் கண்ணத்துக்கு சாப்பாடுக்கு கவலையே இருக்காது. இவர் கூட அந்த மாதிரி குரு தான், நிறைய பேர் அவர் சிஷ்யால் இருக்காரு இவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். அனாயாசீன மரணம் வினா தைன்யன ஜீவனம், இது மகா மகாமா புண்ணியசாலி தான் நடக்கும். யாரும் மிச்சம் எடுக்காம சாப்பாடும் ஒண்ணு தெரியாம பிராணம் போறதுங்கிறது ரொம்ப ரேர். இங்க குருநாதர் அவர் குருநாதரின் உற்சவம்ல நடக்கும்போது நாங்க எல்லாம் போவோம் உட்காருவோம். ஒரு நாள் என்னாச்சுன்னா காலையில அங்க நல்லா சாப்பாடு கிடைக்கும். குருநாதர் உற்சவத்துல வெங்கையாரும் இருந்தார், ஒரு பெரிய அவர் என்ன பண்ணாரோ என்ன சாப்பிடு, சாப்பாடுக்காகவே நாங்க எல்லாம் எப்ப முடியும் எப்ப சாப்பிடுவோம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடறதுக்கு முன்னாலே எங்க குருநாதர் கொஞ்சம் அர்ஜென்டா வீட்டுக்கு போயிட்டு வரேன், எப்பவும் போக மாட்டார் அந்த மாதிரி, அன்னைக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் அவர் வரணும், அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாம் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த குருநாதர் என்னமோ ஆட்சி என்னமோ ஆட்சி என்னமோ ஆட்சி அவர் குளிச்சுட்டு மறுபடியும் ஏதோ ஜப்பம் பண்ணி ஏதோ மறந்துட்டா கொண்டு வந்து மாறி படி என்று அங்க கடைசி படியில உட்கார்ந்து பிராணம் போயிடுது. அது அனாயாசன மரணம், அது யாரும் நம்ப முடியல. உடனே ஓடினோம். சரி, அவரு காலமானார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா குருநாதர்னா எப்படி இருக்கணும் அங்கத்தி ஒரு உதாரணம். அவர் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் சாதாரணமாக கிடைக்காது. அவருடைய பற்றி ஒரு சங்கீதத்தை பற்றி அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு அவ்வளவா தெரியாது. ஆனால்
முதல் முதல் அவர் கச்சேரிக்கு தான் நான் வயதின் வாசிக்கேன். அவர் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசிச்சிருக்கேன், அவருடைய கச்சேரி கஞ்சிரா வாசிச்சிருக்கேன். அதனால அவர் இருக்கும் போது என்னென்ன செஞ்சேனோ அனுபவம். இது முக்கியமா எனக்கு இந்த திருவை அல்ல முதல் முதலா மருதங்க வாசி கண்ணன் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி நிறைய நிறைய அனுபவங்கள் அது சொல்ல போனா சொல்லிட்டு சொல்லிட்டே போலாம், அது கனவு கிடையாது. இந்த மாதிரி நினைவுகள் ஞாபகம் வந்து குருநாதர் பற்றி நினைச்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான். அவர் எப்படி என்ன, அவர் சிரிக்கும் போது கோபமா பேசும்போது ஒரே மாதிரி இருக்கும். கோபமா பேசுகிறதா சிரிக்கிற சிரிக்கிறாரான்னு தெரியாது, அப்படி ஒரு சுபாவம். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அமுச்சுட்டு அப்புறம் என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு மண்ணில் உட்கார வச்சுட்டு கையால பாடம் எழுதி கொடுத்து ஒரு வாரி பாடுவார். மறுநாள் நான் புக்கு பார்க்காம பாடிடுவேன். அதே மாதிரி ஒரு சிஷ்ய வாத்சல்யம் சொல்லவே முடியாது. யாரோ வந்து அவர்கிட்ட பேசும்போது நான் இங்கே இருந்தேன் ஆள்லேயே பேசிடுவேன், இன்னும் பண்ண என்ன பாடுறானே இந்த பையன் அப்படின்னு. அவன் நல்லா பாடுவான் சரிதான், நான் அவனுக்கு குருவாயிட்டேனே அப்படின்னு சொன்னார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை பற்றி குருஜி குருநாதரை பற்றி சொல்லியே இருக்கலாம். இந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்தது எனக்கு ரொம்ப நன்னாள். ஸ்ரீ குரு சிந்தையமேகம் சததம் ஸ்ரீ குரு சிந்தையமேகம் சததம் ஸ்ரீ